ஸ்டோரி நொண்டி குதிரை பரமாத்மா குருக்கும் அவளுடைய சீடர்களுக்கும் ரொம்ப பழக்கமான ஒருத்தங்க ஒரு வயசான குதிரையை ஒன்று இவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம் காசு இல்லாமல் கொடுத்ததால இவங்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்களாம் அந்த குதிரை ஒன்றும் அவ்வளவு ஆக்டிவா ஒன்றும் இல்லையா அதுக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சான் எலும்பு தோலுமா இருந்துச்சான் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கண்ணு சரியா தெரியாது காது ஒன்று கட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காது தான் இருந்துச்சா காலு மூணு காலம் வீங்கி போய் இருந்துச்சா ஒரு கால் நொண்டிட்டு இருந்துச்சா இந்த மாதிரி அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சா உடம்பு ஃபுல்லா சுறி சுறியா இருந்துச்சா பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்துச்சா இருந்தாலுமே பரமாத்மா குருவும் அவருடைய சீடர்களும் இது ஃப்ரீயாக கிடைச்ச குதிரைன்றதால அதான் அவங்களே வச்சுக்க முடிவு செஞ்சுட்டாங்களாம் அதை வச்சுட்டு இவங்க கொஞ்ச நஞ்சு அலப்பர செயலியா நிறைய அட்டகாசம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் பரமாத்மா குருக்கு அந்த குதிரை மேலே ஏறி ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை வந்துச்சா அதான் அவருடைய சீடர்கள் கிட்டே சொன்னாங்களாம் அந்த சீடர்களும் குருவே இந்த குதிரைய நீங்கள் நல்லா அழகுபடுத்தி எடுத்துட்டு போங்க அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் உங்களவே வியந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அந்த குதிரை ஏற்கனவே வயசாயிட்டு எலும்பு தோலுமா இந்த குதிரையாக அதை கொண்டு போயிட்டு பச்சை தண்ணியில் தொட்டியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக காலியாகிற அளவுக்கு இது மேலே மண்ணு மொண்டு ஊற்றி சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்களா அந்த குதிரைக்கு குளிர் தாங்க முடியாமல் விடவெடுத்து போய் நடுங்க ஆரம்பிச்சுச்சா அப்புறம் கொஞ்சம் பூக்களை பிச்சுட்டு வந்து இதுங்க இதுக்கு மாலையாக போட்டுட்டு அப்புறம் அது மேலே ஒரு கந்தலான கிழிஞ்சு போன ஒரு பழைய துணியை ஒன்று அது மேலே போட்டுட்டு இப்போ தயாராகிடுச்சு குருவே நீங்கள் இந்த குதிரை மேலே ஏறி சவாரி போலாம் அப்படின்ட்டு சொன்னாங்களா அந்த பரமாத்மா குரு ஹைட்ட குண்ட பெரிய தொப்பை வச்சுட்டு அப்படியே அரக்கன் மாதிரி இருப்பாரா அவரு அவ்வளோ வெயிட்டோட மேல ஏறி உக்காந்ததும் அந்த நோஞ்சா குதிரை வெயிட் தாங்க முடியாம கீழே விழுந்திருச்சான் அப்புறம் இவங்க இந்த குதிரையை எப்படிதான் நம்ம இந்த இடத்துல இருந்து மூவ் பண்றது அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு இழுத்தாங்களா தள்ளினாங்களா தூக்கினாங்களா ஆனா அந்த குதிரையை எழுந்திருக்கவே இல்லையா அப்புறம் ஒருத்தன் கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்து அந்த குதிரை மேலே உடம்புல சூடு வச்சுட்டாங்களாம் அது சூடு தாங்காம கொஞ்ச தூரம் ஓடிச்சான் அப்புறம் இன்னும் கொஞ்ச தூரம் கழிச்சு அந்த குதிரை நின்று போயிடுச்சான் பரமாத்மா குருவுக்கு ஆஹ் ஃபீலிங்கா என்னடையது இந்த நம்ம ஊரை சுத்தி பார்க்கலாம்னா இந்த குதிரை கொஞ்ச தூரம் வந்துட்டு இப்படி நின்று போயிடுச்சு இப்ப நாம எப்படி நம்மளுடைய சவாரி செய்கிறது அப்படின்ட்டு யோசிச்சாராம் உடனே அவருடைய சீடர்களில் ஒருத்தர் வந்துட்டு அந்த குதிரையினுடைய வாழை முறுக்கி விட்டானா அது வழி தாங்காம ஒரு காலில் உதச்சிட்டு அந்த சீடன் பின்னாடி போய் விழுந்துட்டான்னா இந்த குதிரை இன்னும் கொஞ்சம் தூரம் வேகமாக ஓடி போய்ட்டு மறுபடியும் நின்றுங்கிச்சான் இவங்க பண்ண அலப்பறையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் கூட்டம் சேர்ந்துட்டாங்களா இவங்க செய்கிறதை பார்க்க உடனே சீடர்கள் எல்லாரும் குரு குரு கிட்ட சொல்றாங்களா குருவே இங்க பாருங்க நம்மளுடைய குதிரை எவ்வளவு அழகா இருக்கு நீங்க இந்த குதிரை மேல சவாரி செய்யற அழக பாக்கத்துக்கு ஊர் மக்களை கூட்டிட்டாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு வேற மாதிரி பெருமை பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் அப்ப மறுபடியும் அந்த குதிரை நின்றுடுச்சு இல்லையா உடனே சீடர்கள் கொஞ்சம் பேரு முன்னாடி போயிட்டு அந்த குதிரை முன்னாடி நின்றுட்டு கண்ணை பெருசாக்கிட்டு நாக்க வெளியே தள்ளிட்டு பேய் மாதிரி ஆ ஊன்னு கத்திட்டு அந்த குதிரைக்கு எரிச்சல் முட்டினாங்களாம் அது பயம் தாங்க முடியாம ரிவர்ஸ்லயே ஓட ஆரம்பிச்சிருச்சான் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் தற்பெருமை தாங்க முடியலையா எல்லா குதிரையும் முன்பக்கமாதான் ஓடும் ஆனா நம்மளுடைய குதிரை பின்பக்கமாக ஓடுது இதுக்கு தனித்திறமை இருக்கு அப்படி அப்படின்னு என்னென்னவோ பேச ஆரம்பிச்சாங்களாம் அப்புறம் இன்னொரு ஒரு நாள் அந்த குதிரையை பிடிச்சிட்டு வெளியூருக்கு போனாங்களாம் அப்போ அந்த ஊர் என்ட்ரன்ஸ்ல செக் போஸ்ட் ஒண்ணே வச்சிருந்தாங்களாம் அதுல ஒரு மனுஷன் நீங்க புதுசா வர்றதால இந்த குதிரைக்காக நீங்க அஞ்சு காசு வரி செலுத்தணும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த குரு சொல்றாங்களா இது எங்களுடைய குதிரை கிடையாது எங்களுடைய நண்பர் ஒருத்தர் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்த குதிரை அதனால நாங்க எப்படி உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டாங்களாம் இது நீங்க பணம் கொடுத்து வாங்கினீங்களோ இலவசமா கிடைச்சதோ ஆனா இப்போ நீங்க இந்த ஊருக்குள்ள போனோம்னா இந்த குதிரைக்கு நீங்க வரி கட்டிதான் ஆகணும் அப்படின்னாங்களாம் அப்புறம் இவன் அஞ்சு பா அஞ்சு காசு கொடுத்துட்டு உள்ள போனாங்களாம் இந்த குதிரை அந்த செக் போஸ்ட் கேட் ஓபன் பண்ணதும் அதை பார்த்து பயந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ்லேயே ஓட உடனே அந்த மனுஷன் பார்த்துட்டு இது என்ன இந்த குதிரை புதுசா இருக்கு விசித்திரமா இருக்கு பின்பக்கமா வேற ஓடுது அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த குருவும் சீடர்களும் இந்த குதிரைக்கு அதனுடைய தனித்திறமை அது இது முன்பக்கமாவும் ஓடும் பின்பக்கமாவும் ஓடும் அப்படின்ட்டு சொன்னாங்களா உடனே அந்த மனுஷன் வந்துட்டு முன்பக்கமா மட்டும் ஓடுற குதிரையா இருந்தா அஞ்சு காசு வரி கொடுக்கணும் உங்களுடைய குதிரை பின்பக்கமாகவும் வேற ஓடுது அதனால நீங்க இன்னும் அஞ்சு காசு சேர்த்து வரி கொடுங்க அப்படின்னுட்டு பத்து காசு கேட்டாங்களாம் அப்புறம் அந்த குரு மூக்காலையே அழுதுட்டு நாலு காசு மட்டும் பேரம் பேசி கொடுத்துட்டு வந்தாங்களாம் அப்புறம் அவங்க ஊருக்குள்ள பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு நாள் நைட் ஆயிடுச்சா அன்னைக்கு அப்போ ஒரு மடத்துல தங்குறாங்களா அப்படி போய் இவங்க ட்ராவல் பண்ண டயர்டில் அந்த குதிரையை கட்டுறதுக்கு மறந்து போயிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு தூங்கி போயிட்டுறாங்களா காலையில எழுந்திரிச்சு பார்த்தா குதிரையை விட்டுட்டு வந்த இடத்துல குதிரையை காணமா அப்புறம் இவங்க அந்த ஊருக்குள்ள போயிட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு குதிரையை தேடிட்டு இருந்தாங்களா அப்போ ஒரு வயலுக்கு பக்கத்துல அந்த குதிரையை கட்டி போட்டு இருந்தாங்களாம் அப்போ போயிட்டு அந்த வயலுக்கு சொந்தக்காரான ஆள்கிட்ட இந்த குருவும் சீரர்களும் கேட்குறாங்களாம் இது எங்களுடைய குதிரை நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எங்கள் குதிரை எதுக்காக நீங்கள் பிடிச்சிட்டு வந்து இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டாங்களாம் அந்த மனுஷன் சொன்னான்னா இந்த குதிரை நைட்டு ஃபுல்லாக வந்து என்னுடைய வயலில் அந்த பயிர் எல்லாமே மேய்ஞ்சிட்டு என்னுடைய பயிர் எல்லாமே செதமாக்கிடுச்சி அதனால எங்களுக்கு நஷ்டம் கொடுங்க அப்படின்ட்டு அஞ்சு காசு கேட்டாங்களா இவன் எங்க கிட்ட மூணு ஐயா இருக்கு நாங்க புதுசா வந்திருக்கோம் எங்க கையில பணமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு காசை மட்டும் கொடுத்துட்டு அந்த குதிரைய பெடிச்சிட்டாங்கலாம் அப்புறம் அந்த ஊர்ல ஒரு ம ஒருத்தங்க இவங்களுடைய இந்த முட்டாள்தனத்தை பாத்துட்டு இவங்க கிட்ட நம்ம ஏதாச்சும் தந்திரம் செஞ்சோம்னா இவங்க கிட்ட இருந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னுட்டு இவங்க கிட்ட போனாங்கலாம் அப்போ இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறப்போ இந்த குதிரையால இவங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்ட்டு இவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொன்னாங்களா பரமாத்மா குருவும் அவருடைய சீடர்களும் உடனே அந்த ஆள் இந்த குதிரைக்கு டைம் சரியில்லை இருந்தாலும் இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் பரிகாரம் செய்யணும் அதுக்கு நீங்கள் எனக்கு அஞ்சு காசு கொடுங்க நான் அதை சரி செஞ்சு கொடுக்குறேன் அப்புறம் உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த குதிரையை வச்சு நீங்கள் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்கண்ணா அப்படி இவங்க எங்ககிட்ட ரெண்டே ரெண்டு காசு தான் இருக்குது இதை வச்சு நீங்கள் எப்படியாவது சரி செஞ்சு கொடுங்க நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்களா அந்த மனுஷன் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையினுடைய காது ஒரு காது ஆல்ரெடி கட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ அதுக்கு ஒரு காது தான் இருக்குது அந்த காது பக்கமாக போயிட்டு இந்த குதிரைக்கு இந்த காது இருக்கிறதால தான் டைம் சரியில்லை அதனால தான் இது வச்சுருக்க உங்களுக்கும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ இந்த குதிரையினுடைய இந்த காதையும் கட் பண்ணிட்டா அதுக்கு ரெண்டு காதும் இருக்காது அப்புறம் இது இதுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கும் நிறைய அதிர்ஷம் தேடி வரும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் அப்புறம் அந்த சீடன்கள் சரி சரி சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக ஒரு பெரிய அறிவால் ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த மனுஷங்கிட்ட கொடுத்தானாவை ஃபாஸ்ட்டாக ஓங்கி அந்த குதிரையினுடைய காது கட் பண்ணிட்டான்னா அந்த குதிரையை வழி தாங்காமல் கீழே சாஞ்சரிச்சான் இவங்க எல்லாரும் அந்த குதிரையினுடைய அந்த கற்பனை காதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த மனுஷன் கிடைச்ச அந்த ரெண்டு காசு லாபம்னு நினச்சிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த குருவும் சீடர்களும் இனிமேல் நமக்கு நல்ல நேரம் சட்ட அடித்தா அதிர்ஷ்டம் வரப்போகுது காசு சம்பாதிக்க போகிறோம் நல்ல வசதியாக இருக்க போகிறோம் அப்படி இப்படின்னு கற்பனையில் என்னென்ன ஒன்று நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் அப்புறம் இந்த இந்த குதிரைக்கு ஏற்கனவே வயசாகி போயிட்டு அது நோஞ்சா நாட்டும் இருக்கா இப்போ அந்த காது வரை கட் பண்ணாதால வழி தாங்க முடியாம ரொம்ப சோந்த போயிட்டு இருந்துச்சா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இவங்க ஊர் ஊரா புடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்களாம் தேங்க்யூ